என்ன பிரச்சனை தேடி? நான் வந்து ரொம்ப தலைவலி கால்வலி, உடம்புக்கு முடியாம பணையத்து நேரம் பணைய போட்டு போட்டு படுத்துக்கிடுவேன். பணச்சியோ முடியாது. ஒரு கோடாங்கின்னு ஒரு பார்த்துட்டு வந்தேன்னா அன்னைக்கு ரொம்ப முடியாம இருக்கும். வீட்டுல கூல படப்பு போடணுச்சு, அது கொஞ்சம் போட்டேன். வீட்டுல பாக்க முடியல, பாப்பேன் சில நேரங்கள்ல. மதி வேலை செய்யற நேரம் நல்லா வேலை பார்ப்பேன், நல்லா விளைவீரன் சில நேரத்துல. அப்புறமா அந்த ஏதாவது ஒரு கோயிலுக்கு கோடாங்கி இதுன்னு போயிட்டோம்னா, நல்ல சுகத்துக்கு பார்ப்போமேனு பார்க்க போயிட்டோம்னா உடனே வந்துடும். வந்துட்டா மதி இல்லாத அளவுக்கு ஆக்கிரும் ஆளை. தொழிலுக்கு ரொம்ப கஷ்டம், தொழில் நேரத்துல முடைக்கிறோம். நான் வந்து தொழிலுக்கு வந்து இப்போ பணிக்கு போயிட்டேன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஒழுங்காக தொழில் பண்ணக்கூடாது. அப்புறம் அப்படியே படுத்துருவோம். அதை படுத்து படுத்து நானும் என் மகனும் அப்படியே கண்ணை கசக்கிட்டு தான் கிடப்போம். ஒரே அழுவியும் கண்ணீருமா தான் வீட்டோட, குடும்பமே வீட்டோட அழுவியும் கண்ணீருமா தான் இருப்போம். போன வருஷம் முதற்கண்டு ஒரு 22,000 ரூபா ஒரு கோடாங்கிட்ட கொடுத்தோம். அவரு இதை வாங்கி வச்சுட்டு அந்த ஆளு பேர் யாரும் சொல்ல, ஆமா வாங்கி வச்சுட்டு அந்த ஆளு சுகப்படுத்தாம விட்டுட்டாரு. சரி சரி, என்ன பாத்திரம் பாத்திரம் பாத்திரம்னு வருஷ கணக்கால இழுத்து கடத்திட்டாரு. இதுவரைக்கும் எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க? 22 செலவு எனக்குலாம், நான் இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு நான் செலவு பண்ணிருக்கிறதே 3,00,000 ரூபா இதுக்குன்னே செலவு பண்ணிருப்பேன். இதுக்கு மட்டும் ஆமா 3,00,000 ரூபா சிம்பிளா போனாலும் 3,00,000 செலவழிச்சிருப்பேன். சரி சரி, என் பொண்ணை மூத்த பொண்ணை கெட்டி கொடுக்க முன்னே இருந்து அந்த பிள்ளைகிட்ட அது பிள்ளை உழைக்க உழைக்க அதை வாங்கி வாங்கி செலவு பண்ணுவேன். ஒரு கோடாங்கி நல்லா பார்ப்பானா அவங்ககிட்ட போயிருவேன். ஒரு வைத்தியம் வைத்தியம் பண்றானா அவங்ககிட்ட போயிருவேன். இதுல நீங்க ஆஸ்பத்திரி வைத்தியம் பார்த்தீங்களா? ஆஸ்பத்திரி வைத்தியம்லாம் நான் பார்த்தேன், எதுலயுமே அடபடல. ஒரு மாடனுக்கு ஒண்ணு போய் சாமி முடிவு ஒரு கிடாயெல்லாம் வெட்டினேன். அந்த இந்த மினி போதைக்கு பிடிச்ச மினி தீவு மினி இந்த நம்ம இங்க இருக்குது நல்ல தண்ணி தீவுல இருக்குது. கொஞ்சம் மதி வேலை செய்து ஒரு வாரமா இருந்ததுக்கு நான் ஒரு ஆளு வச்சு பார்த்ததுக்கு பிறகு ரொம்ப முடங்கி போட்டுருந்துச்சு. இப்போ ஒரு மாதம் இப்போ 10-20 நாள் சும்மா முடங்கி தான் கிடந்தேன். சரி சரி, இப்போ இங்கே வந்தது போன சனிக்கிழமை வந்தேன். அதுக்கு போன சனிக்கு முந்தின சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்திருந்தேன், வந்து சனிக்கிழமை போன சனிக்கிழமை வந்து விளக்கிட்டு போனேன். சரி சரி, இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாம இருக்கு, நல்லா இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு நான் வேலை பார்த்துருக்கேன். வீட்டில் வெளியே பிரித்து வீட்லேயே வரைஞ்சி போட்டிருந்ததா வரைஞ்சேன். நேற்று முதற்கண்டு போல வச்சேன், இன்னைக்கும் போல வச்சேன். வச்சு முடிச்சேன். இந்த வடப்பாடி போட கூலம் போட வேண்டியிருந்துச்சு, அதை தூக்கி அடிக்க கூலம் போட்டேன். சாமியை பார்க்க வந்தோம். இப்போ வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமா, ஓரளவு வேலை பார்க்குற அளவுக்கு நார்மலாக இருக்கேன். சாமியை பார்க்க வந்திருக்கேன். சாமியை பார்த்துட்டு ஒரு சாமி என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து பணம் இறக்கலான்னு பார்க்கணும்.